ஹலோ கண்ணிங் சேனல் பீப்புள் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ உமாபதி ராமையா அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அர்ஜுனோட கல்யாணத்துக்கு வரவே இல்லை பட் இருந்தாலும் கூட அவர் வீட்டிலேருந்து நிறைய வந்து விஷயங்கள்லாம் இப்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் இருந்திருக்காங்க இது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்குறேயா இருப்பேன் நம்புறேன் வாங்க அவற்றை ஆல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ்வர்யா அர்ஜுன் அது மட்டும் இல்லாமல் உமாவதி ராமைய அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க ரொம்ப காலமாக லவ் இருந்தாங்க எப்படா மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது மேரேஜும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டுருக்காங்க சோசியல் மீடியாவில் ஸோ அந்த வரிசையில் இருக்கும்போது நம்மளோட தளபதி விஜய் அவர்களுக்குமே இன்விடேஷன் போச்சு ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக லியோ படத்தில் கூட நம்ம அர்ஜுன் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாரு காம்போ சூப்பர் டூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்பவே க்ளோஸ் சர்க்கிளாக இருந்துகிட்ருக்காரு அப்படி இருக்கும்போது நம்மளை தளபதி விஜய்க்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் கூட அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே கலந்துக்கல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்திருக்கு என்னப்பா இது அப்படின்னு பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்னா அவர் வந்து வெளியே சம்திங் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால ஸ்டக் ஆகியிருக்காராம் அவன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸால் கூட அதை மேரேஜ் வந்து அட்டன் பண்ண முடியாத லெவல் ஆயிருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணியிருக்காரு ஸோ ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பர்சனலாக விசாரணை மெல்லாம் விசாரிச்சிருக்காரு எப்படி இருக்கீங்க எல்லாமே ஓகேவா மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது மேரேஜுக்கு நான் நல்லா முரம் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களை நேரில் பார்க்குறவங்க உங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஏ மூலமாக வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக கிஃப்ட்டு அனுப்பிச்சிருந்த அந்த கிஃப்ட்லாம் ரிசீவ் ஆயிடுச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த கிஃப்ட்டை நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லி இவ்வளோ விஷயம்லாம் வந்து ஜென்ரலாக ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ஸோ அவரால் வர முடியல அப்படின்றத தாண்டி அவர் நிறைய விஷயங்களை ஃபோன் பண்ணி பேசியிருக்காருன்றதே ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்குது மொ முக்கியமாக வந்து மணமகள் மணமகளில் நலம் விசாரிச்சிருக்காரு அப்படின்றதே அர்ஜுன் சாருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ண வெயிட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருமே வந்து கண்டிப்பாக வந்து மீட் பண்ண நான் வந்து இது பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் வெளியே போய் போயிருக்கேன் அது வந்தோடனே நான் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் காராம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மார்க்குல மென்ஷன் பண்ணுங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆக்ட்ரஸ் அதான் எஸ் அன்னியன் அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் அவங்க கிட்ட கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது ஏங்க இன்னும் திருமணம் பண்ணாமே இருக்கீங்க அவங்களுக்கு அதை பற்றி தாட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ் திருமணம் அப்படின்றது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் தான் அதனாலுமே அதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட பர்ஸ்னல் ஒப்பீனியன் அது மட்டும் இல்லாமல் பர்ஸ்னலாக இருக்க ஃப்ரீடமில் அது வந்து கொஞ்சம் தலையிடுற மாதிரி எனக்கு இருக்குது நான் மேரேஜ் பண்ணிக்கலனா நான் எங்கே வேணாலும் போவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னோடய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது பட் மேரேஜ் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டால் நான் வந்து கண்டிப்பாக எங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ சம்திங் வந்து என்னோட ஃப்ரீடம் கட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால் நான் மேரேஜை வந்து பெரிய அளவில் எடுத்துக்கல நான் வந்து தனியாகவே இருக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சதா பதில் அடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்கன்றது மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க